ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜாய் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ ஃபோன்பேயோட ஸ்மார்ட் ஸ்பீக்கர் பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக, அதில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, அதை எப்படி வாங்குறது, அதுக்கும் ஆல்ரெடி இருக்கிற சவுண்ட் பாக்ஸுக்கும் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸுங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேடிஎம்மோட சவுண்ட் பாக்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்டான வீடியோஸ் நிறையா வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அது எப்படி வாங்குறது, பேமெண்ட் ஆஃப் இந்த மாதிரி நிறையா பார்க்குறோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன்பேவோடையும் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக ஃபோன்பே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ரெண்டு விதமாக வாங்கலாம். ஒன்று வந்து லோக்கலில் இருக்க ஏஜென்ட் மூலிமா வாங்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஆன்லைனில் ஒரு சில இடங்களில் வந்து ஸ்டில் வந்து வாங்க முடியுது. ஸோ குறிப்பாக வந்து ஃபோன்பேவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறையா ரீஜனில் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து இன்னும் ஆக்டிவாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மற்ற பிராண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது. பட் ஆனால் ஃபோன்பேவில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ஸ்டில் வந்து பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்க சவுண்ட் பாக்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலுமே அவங்க உங்கள் கடைக்கு டேரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ இது ரீசெண்டாக ரெண்டு மூணு பேருக்கு எங்கள் ஏரியாவில் நாங்கள் வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணப்போ பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து தான் அவங்க சவுண்ட் பாக்ஸ் வந்து இங்கே கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து எதாவது இஷ்யூஸ்னால் கால் பண்ணுங்கன்ட்டு நம்பர் கொடுத்துட்டு போனாங்க. ஈவன் வந்து மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ முக்கியமாக இப்போ இருக்கிற காம்படிட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோன்பேவுக்கு இருக்க கஸ்டமர் கேர் ஓரளவு பரவாயில்ல. உண்மையாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ஆப் மூலிமா போயிட்டு டிக்கெட்டை வந்து ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2-3 டேஸ்க்குள்ளாரையாவது அட்லீஸ்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஈவன் வந்து அவங்களுக்கு வந்து டைரக்ட் காண்டாக்ட் நம்பர் நிறைய இடத்துல கிடையாது. பட் ஆனால் கொடுக்குற ஏஜென்ட்டை கால் பண்ணோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து அதை மாற்றி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இது பர்சனலாக நடந்தது, நான் வந்து இதை ப்ரொமோட்டோ எதுவுமே பண்ணல. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக நான் வந்து மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துருந்திங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிராண்ட்ஸ்லாம் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொன்னேன். அதே போல் இதை செக் பண்ணப்போ இப்போதைக்கு நல்லா இருக்குது. இப்போ புதுசாக வந்ததுனால மேபி நல்லா இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் அவங்க சொன்னாங்க நாங்களாம் ரொம்ப வருஷமாக எம்ப்ளாயிஸாக இருக்கோம், நாங்கள் வந்து ஸ்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட எங்களுக்கு இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு நம்பரை ஓப்பனாக கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த வீடியோ பண்ணலாம், மற்றவங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்டில் பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமர் சர்வீஸே காலே பிக்கப் பண்ணாத கம்பெனிலலாம் போயிட்டு நம்ம வந்து ஃபோன் அந்த மாதிரி பணப்பொட்டியை வாங்கிட்டு நிறைய கஷ்டப்படுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியுது, அதனால் யாருக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோன்பே நம்மளுடைய சொன்ன மாதிரி ஏஜென்ட் மூலமாக லோக்கலில் இருக்கவங்க மூலமாக வைக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் யாராவது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஃபோன்பே சவுண்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க யார் வச்சாங்களோ அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணினாலே அவங்க டேரெக்டாக வந்து உங்களுக்கு வச்சு கொடுக்குறாங்க. ஸோ வைக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன பிளான்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபோன்பேவை பொறுத்த வரைக்கும் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் 2,299 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று இருக்குது. லைஃப் டைம் பிளான் ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 580 நாள், அதாவது 18 மாதம் வரைக்கும் வந்து எந்த ஒரு காசு எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 1 ரூபா வந்து ரெண்டல் ஃப்ரீயாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த 1 ரூபா வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு தெரில. பட் ஆனால் அந்த 540 நாள் வரைக்கும் 18 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு சார்ஜஸும் பே பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து 2,299 ரூபா தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. இதுவே வந்து பேடிஎம் இல்லைன்னா அதர் ஆப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 1,999 ரூபா, அதாவது 2,000 ரூபா கொடுத்து நம்ம வாங்குவோம். அதே பிளான் இதில் பார்த்திங்கன்னா வந்து 2,299 ரூபா, அதாவது 300 ரூபாய்க்கிட்ட வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளான் பார்த்திங்கன்னா வந்து செட்டப் ஃபீ அப்படின்னு போட்டு 299 ரூபா வாங்கிட்டு ரெண்டல் பார்த்திங்கன்னா 125 ரூபா வாங்குறாங்க. இது நார்மலாக உள்ள ரெண்டல் பேசிஸில் உள்ள பிளான். இது பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு 125 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் செட்டப் ஃபீயாக பார்த்திங்கன்னா 300 ரூபா வாங்குவாங்க சவுண்ட் பாக்ஸுக்கு. இதே போல் இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில ஃபோன்பே வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வருஷமாக இருப்பாங்க, நிறையா ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ரெண்டல் ஃபீல தான் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் வாங்கினாலுமே அவங்க வாங்குற டைமில் வந்து அந்த பர்டிகுலர் டீலர் வந்து வைக்க வர்றாரு பார்த்திங்களா, ஏஜென்ட்டு அவருக்கு வந்து வைக்கிறப்பயே காமிச்சிங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து 1 ரூபாய்க்கே வந்து ஸ்பீக்கர் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட்டு 1 ரூபா மட்டும் நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டு நமக்கான ஸ்பீக்கரை வந்து கொடுத்துட்றாங்க. மந்த்லி வந்து 125 ரூபா போகுது. அது ஒரு பிளான் இருக்குது. பட் ஆனால் அது வந்து டேரிஃபில் வராது. நார்மலாக ரெண்டல் பிளானும் லைஃப் டைம் பிளானும் இது ரெண்டு தான் வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. பட் ஒரு சில பேருக்கு வந்து வைக்கிற டைமில் அந்த ரெண்டல் பிளான்லேயே வந்து இந்த 299 ரூபா கொடுக்காமல் வெறும் 1 ரூபா மட்டுமே கொடுத்து கூட வைக்க முடியுது. பட் ஆனால் 125 ரூபா நீங்கள் 30 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பர்டிகுலராக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்சாக்ஷன்ஸு கவுண்ட்டை வச்சு ஃப்ரீயாக வந்து இன்னும் கொடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம்மே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்கல. அவங்க வந்து கொஞ்சம் நாள் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ மேபி இது வந்து ஃப்யூச்சரில் கொடுக்கலாம். ஸோ மற்றபடி வந்து சவுண்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் அப்கமிங் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து
பேடிஎம்மையும் ஃபோன்பேயும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ குறிப்பாக நான் இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம்மோட கொஞ்சம் சவுண்ட் லவுடராக இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் அப்பப்போ சம்டைம்ஸ் வந்து நெட்ஒர்க் ஸ்லோனால் வரலாம் போல். ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா டிலேங்கிறது இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் போட்டிருப்பாங்க, எப்பயுமேனு சொல்ல முடியாது, வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு 10 ரூபா ஒருத்தவங்க ஏற்றி விட்றாங்க அப்படின்னா அவங்க கடையில் இருக்கிற வரைக்கும் அந்த சவுண்ட் வந்து கேட்காது. அவங்க வந்து கடையை தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு கேட்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஸ்டில் வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது. மற்றபடி இந்த கஸ்டமர் கேர் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு வந்து இப்போ ஃபோன்பேயில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த ஆப் மூலமா நீங்கள் போய்ட்டு கான்டாக்டர்ஸ் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரிஃபை பார்த்துட்டோம், என்னென்ன பிளான் இருக்குங்கிறத. அதேமாதிரி லோக்கல் ஏஜென்ட் மூலியமாக வைக்க முடியுங்கிற ஆப்ஷனை பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் இதுவே வந்து எங்கள் லோக்கல் ஏஜென்ட் யாரையுமே தெரியாது நான் எப்படி வைக்கிறது அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போய்ங்க, போயிட்டு அதில் போயிட்டு ஃபோன்பே பிஸ்னஸுங்கிற ஆப்பை ஏற்றிங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோன்பே பிஸ்னஸுங்கிற ஆப்பு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணாலும் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் வந்து புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட உங்களோட கடை உங்கள் கடைக்கான பிஸ்னஸ் மொபைல் நம்பர் கேட்கும். அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பரில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு இதை ரிஜிஸ்டர் பண்ணிங்க அந்த ஆப்பில். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் கடை ஃபோட்டோ அதெல்லாம் கேட்கும். எல்லாத்தையுமே ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு சரிபார்க்கணும்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபோன்பே அக்கௌண்ட் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் டேரெக்டாக இதே மாதிரி நம்பரை கொடுத்துட்டு ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் இந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டோ அதை சூஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்திங்கனா நம்மளோட அக்கௌண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளார போயிட்டு ஸோ இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஒரு கேஒய்சி அப்படின்னு ஒன்று காமிக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இன்கேஸ் நீங்கள் கேஒய்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்மார்ட் ஸ்பீக்கர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இப்போ நான் வந்து அதையும் காமிக்கிறேன். இப்போ இந்த பர்டிகுலர் லாகினில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு கேஒய்சி எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்து என்டர் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு இப்படி காமிக்குது. இதுவே நான் இதை கிளிக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அக்கௌண்ட்லேருந்து நம்ம லாகின் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கேஒய்சி எல்லாமே பண்ணதுனால இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் ஃபோன்பே ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெட் ஸ்மார்ட் பேமெண்ட் அலர்ட் ஆர்டர் யுவர் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் டுடே அப்படின்னு கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்க டாப்பில் இருக்க பேனர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வராது. குறிப்பாக சொன்ன மாதிரி கேஒய்சி பண்ணி முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கடையில் ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அதை ஜஸ்ட் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ப்ளீஸ் செலக்ட் யுவர் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் பிளான் அப்படின்னு காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெண்டல் பிளானு, லைஃப் டைம் ரெண்டல் பிளானு, நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு மூணு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ இன்கேஸ் மந்த்லி ரெண்டல் பிளானை சூஸ் பண்ணிட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து சப்மிட் ஆகிடும். அவங்க லோக்கல் இருக்க ஏஜென்ட் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்கங்கிறாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ வி ரிசீவ்ட் யுவர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டன் காமிக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து மந்த்லி ரெண்டல் பிளானு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து லோக்கல் ஏஜென்ட் மூலம் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டில் இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் மட்டும்தான் வந்து அவைலபிளில் இருக்குது நீங்கள் வந்து ஆப் மூலியமாக வாங்குறதுக்கு. அதில் நீங்கள் வந்து பெட்டர் வந்து இந்த மாதிரி உங்களோட ஓட்டிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கள அவங்கள ரீச் பண்ணுவாங்க ஏஜென்ட் இருந்தாங்க அப்படின்னா. அப்படி ஏஜென்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் லோக்கலில் யாராவது வச்சுருக்காங்க உங்கள் ஏரியாவில் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமாக வந்து இந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வாங்க பாருங்கள். அதுதான் ஒரே ஆப்ஷனு. ஸோ அதே போல் வந்து இன்னொன்று ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து இது ரெண்டுத்தையும் பொறுத்தவரை எது வந்து வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் ஜென்ரலாக கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து இஷ்யூஸுங்கிறது நிறையா வந்து இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேருங்கிறது ஒரு சில ஆப்ஸில், நான் பேர் சொல்ல திரும்பவும் விரும்பலை. ஸோ இவங்களோட காம்படிட்டிவ் ஆப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக கஸ்டமர் கேர் வந்து பிக்கப்பே பண்ண மாட்டாங்க. ஸோ ஈவன் நம்மளால் இமெயிலில் மட்டும்தான் வந்து பாக்ஸே வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். இதுக்குமே நான் செப்பரேட்டாக நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஈவன் வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறதா இருக்கட்டும், ரிட்டனை வந்து வாங்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 30 நாள் 40 நாள் இழுத்தடிச்சிட்டு அதுக்கான ரெண்டையுமே நம்மகிட்ட வாங்கிப்பாங்க நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும். ஸோ நிறையா தில்லாலங்கடி வேலைகள்லாம் வந்து மற்ற பிராண்ட்ஸ்லேயும் காமிக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இதில் இப்போதைக்கு வந்து லோக்கல் ஏஜென்ட் இருக்கிறதுனால இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்களும் உங்கள் ஏரியாவில் நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் ஏஜென்ட் இருக்காங்களா எப்படி உங்களை ரீச் பண்ணுங்கிறத பார்த்துங்க. அதே போல் ஸ்மார்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஆப்பில் இப்போதைக்கு வாங்குறதுக்கான ஆப்ஷன் எதுவுமே கொண்டு வரல. எப்படி நம்ம பேடிஎம்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பைக் கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் கேட்கும், அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா அவங்க அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் ஆக்டிவேட் ஆகியே வந்துடும். பட் ஆனால் அந்த மாதிரி ஆப்ஷன் இப்போதைக்கு ஃபோன்பேயில் இல்லை. ஃபோன்பேயில் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்களே இந்த ரெக்வஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த லோக்கல் இருக்க ஏஜென்ட் மூலியமாக தான் உங்களை ரீச் பண்ணி உங்களுக்கு வந்து செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் ஆப்பில் வாங்க முடியாது. நீங்கள் வந்து லோக்கலில் இருக்க ஏஜென்ட்டை பார்த்தே வாங்கிங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.